ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி ஏர்னிங் தமிழ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம மணி ஏர்னிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான வரும், அதை கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு செல்ஃப் ஒரு நீங்கள் பற்றி பார்க்குறோம். அது வந்து டவுன்லோட் பே அப்படிங்கிற இந்த ஆப் தான். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃபாகவே எக்கச்சக்கமாக வந்து ஏன் பண்ணலாம். ஏன் பண்ணுறதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் லிங்க் அண்ட் ரெஃபர் கொடு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மஸ்ட் எல்லோரும் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி மணி வந்து ஏன் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வர பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் பற்றி பார்க்கறது முன்னாடி, இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுறவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த ஒரு ஏர்னிங் அப்டேட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். இந்த டெலகிராம் குரூப் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மஸ்ட்டு எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அலோவ் கேட்பாங்க. அலோவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் வரும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக இது போல் ஒரு பேஜ் வரும். இதில் வந்து உங்கள் ஜிமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக இது போல் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. திரும்ப வந்து பேடிஎம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா ரெஃபர் கோடு கேட்பாங்க. ரெஃபர் கோடு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ரூபீஸ் வந்து கொடுப்பாங்க. கீழே வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அடுத்ததாக இது போல் ஒரு பேஜ் வரும். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் வரும். அந்த ஆடை வந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்புக்குள்ள உள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஆப்புடைய மெயின் பேஜ் இது போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இங்கே ஃபஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஏன் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து எப்படி ஏன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்வைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இன்வைட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெஃபரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25 ரூபாய்க்கு ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கீழே வந்து டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ரூபீஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 ரூபீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய விதமான ரெஃபரல் ப்ரோக்ராம்லாம் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராச் அண்ட் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமிங்க்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராச் கார்டு கொடுப்பாங்க. இது இப்போ ஸ்டார்ட் ஆகிற டைமிங் பார்த்திங்கன்னா 12 AM தான் கிராச் கார்டு டைமிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் ஒரு சில அமௌண்ட் வந்து கிடைக்கும். இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெய்லி செக்இன். இந்த டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து டெய்லி வந்து ஏன் பண்ணிக்க முடியும். ஆடை வந்து பேக் பண்ணிக்கோங்க. சும்மா டெய்லி செக்இன்ங்கிறது ஓப்பன் பண்ணாலே அதுக்குள்ளே காயின்ஸ் வந்து ஆட் ஆகிடும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்பின் அண்ட் வின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் டெய்லி ஸ்பின் பண்ணி கூட நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்க முடியும். ஸ்பின் நவ் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பின் வந்து ரன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து 2 ரூபீஸ் 0 அப்படின்னு இருக்குது. இப்போ திரும்ப ஸ்பின் பண்ணுங்கள். ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை வந்து ஆட் டு வேலெட் அப்படிங்கிற கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வேலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஆடு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆட் டு வேலெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வேலெட்டில் வந்து அதுக்குள்ளே காயின்ஸ் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்திங்கன்னா மேட்ஸ் குயிக் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கணக்கு தெரிஞ்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஏன் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டைமிங் நீங்கள் மேக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பைசா வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதுக்குள்ளே அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து நான் ஒரு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறேன், 156 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு இங்கே பார்த்திங்கன்னா கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்ட் அப்படின்னு வந்துருச்சு. இது போல் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஆன்சர் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வாட்ச் அண்ட் ஏன், வாட்ச் அண்ட் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்ச் அண்ட் ஏன் அப்படிங்கிற கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா வீடியோ ரிவார்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோ வரும்போது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்திங்கன்னா அவங்களுடைய டெலிகிராம் குரூப் யூடியூப் சேனல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதிலேயும் போய் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கே மை ரெஃபரல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இல்லை நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க லிஸ்ட்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மை ப்ரொஃபைல் ட்ரான்ஸ்லேஷன் ரெடிங் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஏன் பண்ண மணி வந்து எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து மை மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மை மணி அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய வேலெட்டில் பார்த்திங்கன்னா 2 ரூபா 60 பைசா இருக்குது. இதில் கீழே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேடிஎம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் பேடிஎம் மொபைல் நம்பர் அந்த திரும்ப வந்து பேடிஎம் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ 10 ரூபா அப்படின்னு என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலெட்டில் குறைஞ்சது 50 ரூபாச்சும் இருக்கணும். 50 ரூபா வந்ததுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 10 ரூபாயோ 20 ரூபா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மஸ்ட்டு எல்லோரும் இந்த ஆப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.